Good morning students, today we are going to see EVS section for lesson number 9R. Okay, what's the lesson number? 9R, this is the new lesson. We see the new lesson. What's the meaning of air? Okay, we discuss about air. Okay, first listen here. Keep your palm in front of, this is the palm. Keep your palm in front of your mouth. அப்படி நான் என்ன அர்த்தம்? உன்னோட கையை இப்படி வச்சுட்டு இப்படி வைக்கிறோம். என்ன செய்கிறோம்? அந்த கையை இப்படி வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம்? ப்ளோ யுவர் மவுத். வாட் யூ ஹாவ் டு ஃபீல்? என்னம்மா ஃபீல் பண்ணுறோம் அதில்? கை இப்படி வச்சுட்டு வாட் யூ ஹாவ் டு ஃபீல்? த ஏர் வில் கம். ஓகே, திஸ் இஸ் த ஏர். ஓகே, ஸோ ஏர் வில் கம், திஸ் இஸ் த ஏர். கையில் எப்படி உனக்கு வருது? இப்படி மிஸ் கை வச்சுருக்கேன், இப்படி என்ன செய்கிறோம்? இப்படி ஊதுறோம். அப்போ என்ன வருது உனக்கு? ஏர் வருது. திஸ் இஸ் த ஏர். இதை தான் என்ன சொல்லுவோம் நம்ம? ஏர் சொல்லுவோம். காற்று பார்த்துருக்கியா? அந்த காற்றை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஏர் பார்க்க முடியாது, காற்றை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஏர் சொல்கிறோம். என்ன பண்ணுறோம் இப்படி? அதில் என்ன பண்ணலாம்? அப்படி செய்கிறோம். என்ன வரும்? ஏர் வில் கம். ஓகே, திஸ் இஸ் த ஏர். ஸோ வாட் இஸ் திஸ்? லிசன் ஹியர், வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் த பலூன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த பலூனை மிஸ் ஊதுறேன்னு சி. ஸோ வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் த இன் ஃப்ளாட்டிடேட்டர் பலூன். அப்படின்னு என்னது? இது வந்து ஊதுற பலூன். வாட் இஸ் இன்சைடு த பலூன்? இன்சைடு த பலூன் ஏர் இஸ் தேர். ஓகே, இன்சைடு த பலூன் ஏர் இஸ் தேர். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஏர் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் த ஏர். எதில் இருக்குது? இது அப்படியே மிஸ் திறந்து விட்டுருக்கேன், வருதா? ஓகே, ஏர் வில் கம். ஸோ திஸ் இஸ் த ஏர். அப்படி தானே? இதுதான் வந்து என்னது? ஏர். தென் இப்போ மிஸ் என்ன பண்ணுறேன்னா, ரொம்ப வி ஹவ் அ ஸ்வெட்டிங். இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஸோ வாட் வில் கம் இன் திஸ் பேப்பர்? என்ன வருது பேப்பர்லேருந்து? என்ன வருது? ஏர் வில் கம். எங்கே வருது? இப்படி நான் வீசுறேன்னு வச்சுக்கோ. இப்படி வீசும் போது உனக்கு என்ன வருது? ஏர் வில் கம். ஸோ ஏர் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ். எல்லா இடத்துலையும் பார்த்தேன்னா, இந்த ரூமில் இருக்குது, வெளியே இருக்குது, அங்கே இருக்குது, எல்லா இடத்துலையும் என்னது இருக்குது? ஏர் இருக்குது. ஸோ ஏர் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ். ஏர் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு சார் எக்ஸாம்பிள் ஆஃப் த அந்த இன்ஃப்ளாட்டரேட்டட் பலூன் பார்த்தோம்ல, எக்ஸாம்பிள் ஆஃப் த ஏருக்கு என்ன சொல்லலாம்? ஓகே, ஸ்விம்மிங் பூல். ஹவ் யூ சீ த ஸ்விம்மிங் பூல்? ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக ஒன்று போட்டிருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருப்பாங்க? ஏர் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. தென் டியூப்ஸ், சைக்கிள் டியூப்ஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் த ஏர். தென் வாட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் த ஏர்? வேறு என்ன சொல்லலாம்? தென் பலூன்ஸ், இன்ஃபாட்டிலேட்டட் பலூன். அப்படின்னு என்னது? ஊதுன பலூன். ஓகே, திஸ் இஸ் த ஏர், திஸ் இஸ் த இன்ஃபாட்டிலேட்டட் பலூன். ஓகே, யூ ஹாவ் டு சீ ஹியர், திஸ் இஸ் த, வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் த பாட்டில். ஓகே, ஸோ யூ சீ ஹியர், திஸ் இஸ் த எம்டி பாட்டில். ஓகே, இந்த எம்டி பாட்டிலில் என்ன இருக்கும்? இன்சைடு ஏர். இந்த எம்டி பாட்டிலுக்குள்ளே என்ன இருக்குது? ஏர் இருக்குது. ஸோ வாட் இஸ் த, this is the bottle. You see here, it itself, in the bottle itself air there. Okay, in the bottle kulla enna irukudu? Air irukku. Inside the bottle, bottle kulla vandu enna irukudu? Air irukku. This is the example of the air. So inside and empty, inside and empty bottle, inside and empty bottle. ஓகே, திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் த ஏர். தென் நெக்ஸ்ட்டு, இன் திஸ்
inside an inflated balloon. Okay, inside an inflated balloon. Okay, this is the example of the air. Okay, what is this? This 3 is there. This is the empty bottle. Here, no water is there. You see here. So inside the bottle is air. Then inflated balloon. அப்படினா என்ன அர்த்தம்? இந்த ஊதுன பலூன பார்த்தீங்கன்னா ஏர் இருக்கு இதுலயும். ஓகே, இந்த ஊதுற பலூன பார்த்தீங்கன்னா ஏர் இருக்கும். இதை நான் சப்டி இது பண்ணி விடுறேன். வந்துட்டா ஏர், தென் இந்த மாதிரி வீசுகிறோம். இதில் என்ன வருது உனக்கு? ஏர் வருது. திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் த ஏர். ஏ டயர் ஆஃப் அ கார், ஏ டயர்ஸ் ஆஃப் அ கார். காரில் பார்த்தீங்கன்னா டயர்ஸ் இருக்கும், அதில் என்ன இருக்குது? ஏர் இருக்குது. ஓகே, டயர்ஸ் ஆஃப் அ சைக்கிள் டியூப். Inside a cycle tube, tires of air. Okay, this is the examples of the air. Okay, next we see properties of a air. What are the properties? Okay, properties of a air. What is the property of a air? What is the properties of a air? First we see, is that any? We take this balloon, okay. You see here. Inside the balloon, air is there. It has a no color. Any color is there? Air patina edhaadu color iruka? How to see the air? உன்னால் பார்க்க முடியுமா? ப்ளூ கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஓகே, ஏர் ஹாஸ் அ நோ கலர். என்ன கலர்னே சொல்ல முடியாது. இந்த பாட்டிலில் இப்போ காமிக்கிறேன் மிஸ், உள்ளே பாரு. உள்ள ஏதாவது கலர் உனக்கு தெரியுமா? பாட்டிலில் ஏர் இருக்குது, பட் எனி கலர் இஸ் த நோ. ஸோ இந்த ஏர் ஹாஸ் அ நோ கலர். வாட் இஸ் இட்? த ஏர் ஹாஸ் அ நோ கலர். ஏர் ஹாஸ் no color. Okay, is there any smell? Is there any smell? இப்ப யார் நான் மிஸ் இது பண்றேன், ரிமூவ் பண்ணி விடுறேன். எனி ஸ்மெல் இஸ் தேர்? ஸ்மெல் பண்ணி பாரு, ஏதாவது ஸ்மெல் இருக்கா? நோ. ஸோ ஏர் ஹாஸ் அ நோ ஸ்மெல். ஓகே, ஏர் ஹாஸ் நோ ஸ்மெல். ஓகே, ஏர் ஹாஸ் அ நோ ஸ்மெல். Then, you see here, in this balloon, air is there, air has a no color. Color தெரியாது, air has a no smell. இதை எடுத்து அப்படியே is there any taste? No. Okay, air has a no taste. Okay, air has a no taste. So air la vandu enna illa taste kadaiyadu. Okay, third point, air has no taste. Okay, then fourth point, air has a no taste. Then how can you feel that air inge irukku abingiradha ipo vandu eppadi feel panuvom? So inda kaatha namma enna seiyrom? Idhe pandrom. So we can feel. Okay, when it move abina enna artham? Idhe air move aagumbodhu namma enna seivom? Feel panuvom. Alana book eduthu namma enna seiyrom? Or paper eduthu idhe kaathu. So ipo unak kaathu varudha? ஓகே, திஸ் இஸ் த ஏர். ஓகே, பலூனை ஊதிக்கலாம். பட் இது என்ன பண்ணுறது மிஸ்? இப்படி செய்யும் போது நமக்கு ஒரு காற்று வருது. அப்போ வி கேன் ஃபீல் இட். ஓகே,
Okay. So we can see it when it we can feel it when it move. அப்படி என்ன அர்த்தம் நம்ம மூவ் ஆகும்போது எக்ஸாம்பிள் என்ன செய்யலாம் வண்டியில் போகிறோம்னு வச்சுக்கோ அப்பா கூடயோ அம்மா கூடயோ வண்டியில் போகிறோன்னு வச்சுக்கோ வேகமாக போகும்போது நமக்கு எயிட் ஆக்கில் என்ன அப்படி வரும் நம்ம மேலே காற்று வரும் அப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ வி கேன் ஃபீல் தட் ஏர் ஓகே திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் த சாரி திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ ஏர் தென் நெக்ஸ்ட்டு ஒன் எக்ஸ்பெரிமெண்ட் வி டூ வி டேக் அ டூ பலூன்ஸ் Okay, this is the, what is it, air filled balloon, this is another balloon, okay, இதை நம்ம ஊதிக்கலாம், தருக்குது, this is the another balloon, okay, this is the orange color balloon, this is the red color balloon. Okay, this is the orange color balloon, this is the red color balloon. Which is the heavy? Which is the heavier? எது இதில் heavier? So, this is the orange balloon is the heavier balloon. Okay, இந்த orange balloon தான் உனக்கு என்னது heavier balloon, இது நம்ம ஊதவே இல்லை அப்படி தான் வச்சுக்கோ. So, here no air. Okay, இந்த balloon has no air. This orange balloon has a air inside it. ஸோ இதுதான் என்னது நம்ம இந்த இந்த ஆரஞ்சு பலூன் இஸ் அ ஹெவியர் பலூன் ஸோ ஏர் என்ன பண்ணியிருக்கோம் இப்போ ஸோ ஏர் ஆக்குபைஸ் ஸ்பேசஸ் நம்ம எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த வந்து என்ன செய்யும் ஏர் ஆக்குபை பண்ணியிருக்கோம் இந்த பலூனில் பார்த்தீங்கன்னா இப்போ மிஸ் விட்டுருந்தேன் அப்போ இங்கே ஏர் இருக்குதா இல்லை ஸோ இந்த இந்த ஏர் ஆக்குபைஸ் திஸ் orange balloon here which is the heavier the orange balloon is the heavier why we heavier is so that we call here what is it the orange balloon has a air inside the balloon and the balloon la pathena air idukulla irukudu so this is the heavier balloon okay so air occupies space that is the air occupies space this is the next point okay this is the next point this is the next point what is the five properties what is it air has a no color okay air has a no color the air idukulla enna irukudhu color kadaiyadhu air has a no smell air has a no taste or taste me adula kadaiyadhu we can feel it when it move appadina enna artham nama epo feel panuvom air irukirengiradha indha maadi okay ipo nama enna pannom ya face appadi vanduchu appo nama enna seiyom ipdi panumbodhu so we can feel it. Okay nama enna pandrom feel pandrom air irukirengiradha இப்படி பண்ணுறோம் பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறோம் யார் நம்மக்கிட்ட வருது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறோம் பைக்கில் போகும்போது என்ன செய்வோம் அப்படி கார் வேகமாக போகும்போது நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ வி கேன் ஃபீல் இட் வென் யார் எப்போ ஃபீல் பண்ணுவோம் யார் மூவ் ஆகும்போது நம்ம என்ன செய்வோம் ஃபீல் பண்ணுவோம் ஓகே வி கேன் ஃபீல் இட் வென் இட் மூவ் யார் ஆக்குபை ஸ்பேஸ் அப்படின்னா என்னப்பா இப்போ இந்த பலூனை ஊதி காமிச்சிடலா இது ஆக்குபைஸ் த ஸ்பேஸ் இந்த பாட்டிலில் என்ன சேஞ்ச் இருக்குது யார் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு this is the empty bottle but air is inside it in this bottle okay so air occupies the space next paathina we breathe in nama ipo breathe pandrom appa enna pandrom breathe panumbodhu air vandu intake aagudhu ulle air vandu nama enna seirom pogudhu breathe out pandrom appadina enna aagudhu லெட் இட் அவுட் ஏரை வந்து வெளியே விடுறோம் ப்ரீத்திங் பண்ணுறோம் ப்ரீத்திங் பண்ணுறோன்னா வி டேக் அ ஏர் யூ ஹாவ் ஃபீல் இட் இப்படி செஞ்சு பாரு அப்போ ஏரை என்ன பண்ணுறோம் நம்ம மூக்கு வழியாக அப்படியே உறிஞ்சு உள்ளே கொண்டு போகிறோம் வி டேக் இன் அ ஏர் வி ப்ரீத் அவுட் அப்படின்னு என்ன அர்த்தம் வி லெட் இட் அ ஏர் ஏரை வெளியே விடுறோம் திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஏர் வாட் வி ஹாவ் டு சி வாட் இஸ் த ஏர் ஏர் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ் எங்கெல்லாம் இருக்குது எல்லா இடத்துலையும் ஏர் இருக்குது திஸ் இஸ் இன்சைட் த பலூன்
inflated balloon, then empty box, then we can feel. How can we feel? If we can't, if we smother, we can feel the air. Okay, this is called, this is the examples of that. Then cycle tube, we take a cycle tube. Cycle tube pattern enna irukku adukulla air irukku. Car tires la enna irukku air irukku. Okay, these are all there. Then swimming pool pattern, swimming pool la enna irukku round ah onnu potirupanga adula enna fill panni vechirupanga air vandu fill panni vechirukku. So what is it? This is the properties of air. What is it? Air has no color. The air ah paathana idhila no color. Then air has no smell. அப்படினா என்ன அர்த்தம்? ஸ்மெல் கிடையாது. தென் ஏர் ஹாஸ் நோ டேஸ்ட். நம்ம வாயில் வச்சு என்ன செய்ய போகிற போகுது? டேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஏர் ஹாஸ் அ நோ டேஸ்ட். வி கேன் ஃபீல் இட் வென் இட் மூவ். எப்போ ஃபீல் பண்ணுவோம்? இந்த மாதிரி வரும்போது தான் நம்ம என்ன செய்வோம்? ஃபீல் பண்ணுவோம். ஸோ வி கேன் ஃபீல் இட். இது மாதிரி வரும்போது தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஏர் ஆக்குபைஸ் திஸ் ஸ்பேஸஸ். எல்லா ஸ்பேஸஸும் இந்த ஏர் வந்து என்ன செய்யுது? ஆக்குபை பண்ணியிருக்கு இதுக்குள்ளே. ஸோ ஏர் வந்து இந்த ரூம்குள்ளே இருக்குது, வெளியே இருக்குது, அங்கே இருக்குது, எல்லா இடத்துலையும் எங்கே இருக்குது? ஏர் இருக்குது. எம்டி ஸ்பேஸில் எங்கெல்லாம் எம்டி ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? ஏர் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த ஏர். இதுதான் உனக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த ஏருக்கு. ஓகே, ஸோ வில் டிஸ்கஸ் த நெக்ஸ்ட் கிளாஸ் யூசஸ் ஆஃப் ஏர். யூசஸ் ஆஃப் ஏர், அந்த ஏரை வச்சு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூ கேன் சி த நெக்ஸ்ட் கிளாஸ். வாட் வி ஹாவ் டு சி, வாட் இஸ் ஏர், எக்ஸாம்பிள் ஆஃப் ஏர், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏர். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏர் அப்படின்னா என்ன பண்ணோம்? அடுத்தது வி ப்ரீத் இன் அப்படின்னா வி டேக் ஏர் அப்படின்னா நம்ம ஏரை வந்து ப்ரீத் பண்ணுறோம், டேக் பண்ணிக்கிறோம், டேக் ஓவர் பண்ணிக்கிறோம், நம்ம இது பண்ணுறோம், உடம்புல போய் இது பண்ணிக்கிறோம். லெட் இட் அவுட் அப்படின்னா என்னது? வெளியே ஏர் வந்து வருது. ஓகே, தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த ஏர். இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த ஏர். தீஸ் ஆர் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ ஏர். ஓகே, ஸோ யில் சி த நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங் போர்ஷன்ஸ் யில் சி த நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.